வணக்கம் வியூவர்ஸ், அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டைரக்டர் கே பாலச்சந்தர், இவர் வந்து மிக பிரபலமான ஒரு டைரக்டர். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லயும் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸும் கொடுத்திருக்காரு. இவர் குறிப்பா நடிகர் கமல்ஹாசனுக்கு மட்டும் என்னென்ன படம் பண்ணாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1973 அரங்கேற்றம் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க. அதுல நடிகர் சிவகுமார் முக்கியமான ரோல்ல பண்ணியிருப்பாரு. பிரமீலா, கமல்ஹாசன் இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதே வருஷத்தில் மறுபடியும் இன்னொரு படம் பண்ணுறாங்க, சொல்லத்தான் நினைக்கிறேன்ன்ற படம். அதுலேயும் சிவகுமார், ஜெயச்சித்ரா, ஸ்ரீவித்யா, கமல்ஹாசன் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1974 ரெண்டு படம் பண்ணுறாங்க, நான் அவன் இல்லை, அவள் ஒரு தொடர் கதை. இந்த ரெண்டு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. நான் அவன் இல்லையில் முக்கியமான ரோலில் ஹீரோவே அவர் தான், ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பார். அதில் முக்கியமான ரோலில் கமல்ஹாசன் நடிச்சிருப்பார். அவள் ஒரு தொடர் கதையில் முக்கியமான ரோல், மெயின் ரோல்னு பார்த்தா நடிகை சுஜாதா நடிச்சிருப்பாங்க. கூட விஜயகுமார், கமல்ஹாசன் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. 1975 அபூர்வ ராகங்கள் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ரோல், ஹீரோ எல்லாமே கமல்ஹாசன் தான். அதில் முக்கியமான ரோலில் மேஜர் சுந்தர்ராஜன் இவங்க நடிச்சிருப்பாங்க. நடிகை ஸ்ரீவித்யா, ஜெயசுதா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்டது. அந்த படமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1976 ரெண்டு படம் பண்ணுறாங்க, மன்மத லீலை, மூன்று முடிச்சு. இந்த ரெண்டு படமும் பண்ணுறாங்க. மன்மத லீலையில் கமல்ஹாசன், ஜெயபிரதா நடிச்சிருப்பாங்க. மூன்று முடிச்சில் ரஜினி, ஸ்ரீதேவி, கமல்ஹாசன் இவங்க நடிச்சிருப்பாங்க. மன்மத லீலையும் மூன்று முடிச்சும் ஓரளவுக்கு ஓடிச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 1977 ஒரு படம் பண்ணுறாங்க, அவர்கள் அவர்கள். இதில் சுஜாதா, ரஜினி, கமல்ஹாசன் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் ஓரளவுக்கு போச்சு. 1978 ரெண்டு படம் பண்ணுறாங்க, நிழல் நிஜமாகிறது, தப்பு தாளங்கள். இந்த ரெண்டு படம் பண்ணுறாங்க. நிழல் நிஜமாகிறதுல கமல்ஹாசன், சரத்பாபு, சுமித்ரா இவங்க நடிச்சிருப்பாங்க. தப்பு தாளங்களில் ஹீரோவாக ரஜினிகாந்த், சரிதா, கமல்ஹாசன் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1979 ஒரு படம் பண்ணுறாங்க, நினைத்தாலே இனிக்கும். இதில் வந்து ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் நடிச்சிருப்பாங்க. நடிகை ஜெயபிரதா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1980 ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்னு சொல்லணும் அதை. அந்த படம் தாங்க வறுமையின் நிறம் சிவப்பு. அதில் எஸ்வி சேகர், பிரதாப், திலீப், ஸ்ரீதேவி, கமல்ஹாசன் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறமா இந்தியில் ஒரு படம் பண்ணுறாங்க, நடிகர் கமல்ஹாசன் ஹீரோவை வச்சு டைரக்டர் கே பாலச்சந்தர் ஒரு படம் பண்ணுறாரு. 1981 ஏக் துஜே கேலியே. அந்த படம் செம்ம ஹிட்டுங்க. இந்தியில் பயங்கரமான ஒரு ஹிட்டாச்சுன்னு சொல்லணும் அந்த படம். அது நடிகர் கமல்ஹாசனுக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா 1983 மறுபடியும் இந்தியில் ஒரு படம் பண்ணுறாங்க, இதே காம்பினேஷனில் ஜாரே ஜி ஜிந்தகி அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து ஓரளவுக்கு தாங்க போச்சு. அதுக்கப்புறம் 1984 மறுபடியும் இந்தியிலே பண்ணுறாங்க, ஏக் நகி பகேலே அப்படின்ற ஒரு படம். அந்த படம் வந்து அந்தளவுக்கு போலிங்க. அதுக்கப்புறம் இந்தியில் பண்ணுற எண்ணத்தவே அவங்க கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழில் மறுபடியும் ஒரு படம் பண்ணுறாங்க, 1986. அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அந்த படத்தில் கமல்ஹாசன் ரெண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். அதில் நடிகை ரேவதி, ரேகா இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க புன்னகை மன்னன். புன்னகை மன்னன் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அதுக்கப்புறம் 1988 ஒரு படம் பண்ணுறாங்க, அதில் நடிகை சீதா, முக்கியமான ரோலில் ஜெமினி கணேசன் இவங்க எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க உன்னால் முடியும் தம்பி. இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்க. அவ்வளோதாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண படங்கள். இவ்வளோதான், இதில் நிறைய படம் வெற்றி படங்களே அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணது மொத்தமாக ஒரு 17-18 படம் தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அன்னப்பறவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.